ஹாய் ஒருபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறுமலை அப்படிங்கிற அந்த மலை பிரதேசத்தில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் கொஞ்சம் வித்தியாசமாகவும் விசித்திரமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேங்க. ஸோ அதே மாதிரி இன்றைய காணொலியிலும் கொஞ்சம் கூட அமானுஷ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவங்கள் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் இதுவரைக்கும் 350க்கு மேற்பட்ட எபிசோட்ஸ்கள் போட்டிருக்கோங்க. ஆனால் 4 நாளைக்கு முன்னாடி போட்ட எபிசோட் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக இருக்காதுங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதற்கான காரணம் நம்மளுடைய மெமரி தாங்க. ஸோ நம்மளுடைய மெமரி பவரை எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்காக அன்லிமிட்டட் மெமரி அப்படிங்கிற ஒரு புக் சமரியை குக்கு எஃப்எம்ல ஆடியோ புக்காக கேட்டேங்க. இதில் மெமரி ஸ்டோரேஜ் மற்றும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஏகப்பட்ட டிப்ஸ் இருக்குங்க. குக்கு எஃப்எம்ல இந்த புக் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச நிறைய ஃபேமஸான புக் சமரி அவைலபிள் இருக்குங்க. இதில் இங்கிலீஷ் தமிழ் மட்டும் இல்லாமல் எக்கச்சக்க இந்திய மொழிகளில் அவைலபிள் இருக்குங்க. இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஒரு லீடிங்கான புக் ஆப் தாங்க இந்த குக்கு எஃப்எம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிள் இருக்குங்க. ப்ளே ஸ்டோரில் 4.5 மேலே ரேட்டிங்ஸ் இருக்குங்க. புத்தகங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் மேம்படுத்தும் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்மைங்க. அதிலையும் ஆடியோ புக்காக கேட்பது இன்னும் சுலபம் அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. சாதாரணமாக ஒரு புக்கு வாங்கினா கூட 300 to 400 ரூபாய் வருங்க. ஆனால் குக்கு எஃப்எம்ல ஒரு வருட சந்தாவே ஜஸ்ட் 399 ரூபீஸ் தாங்க. அதில் எக்கச்சக்கமான ஆடியோ புக் சமரியை உங்களால் கேட்க முடியுங்க. அதுவும் நம்ம பார்வையாளர்களுக்கு சிவா 50 அப்படிங்கிற இந்த கோடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுலேயும் பாதி டிஸ்கவுண்ட் பண்ணி ஜஸ்ட் 199 ரூபீஸ்க்கு ஒரு வருட சந்தாவா குக்கு எஃப்எம்ல எக்கச்சக்க புக் சமரியை படிக்க முடியுங்க. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்க, டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. இந்த அமானுஷ்ய திகில் சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய திண்டுக்கலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிறுமலை அப்படிங்கிற ஒரு சின்ன மலைப்பிரதேசத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இது. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது ராகுல் அப்படிங்கிற வாலிபருங்க. இந்த சம்பவம் இவருக்கு நடந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆமாங்க, 2010 இவருக்கும் இவருடைய 2 நண்பர்கள் மொத்தம் 3 பேருக்கும் சேர்ந்து நடந்த நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ராகுல் அப்படிங்கிறவருடைய சொந்த ஊர் திண்டுக்கல்லுங்க. ஆனால் திண்டுக்கலுக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய அந்த சிறுமலை அப்படிங்கிற மலை பிரதேசத்தில் ஒரு 2-3 ஏக்கர் பரப்பளவு இருக்கக்கூடிய எலுமிச்சை தோட்டம் வந்து இவங்களுக்கு சொந்தமாக இருந்திருக்குங்க. அந்த தோட்டத்தில் மலை பிரதேசம் அப்படிங்கிற காரணத்தினால பலாப்பழம் எலுமிச்சை போன்ற வெள்ளாமை விளைஞ்சிக்கிட்டே இருக்குங்க. இந்த சூழலில் 2010 இந்த ராகுல் அப்படிங்கிறவர் கல்லூரி படிப்பிற்காக திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் போய் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்காருங்க. அங்கே ஹாஸ்டல்லையே சேர்ந்து படிச்சுட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால அவருக்கு 2 நண்பர்கள் ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்காங்க. இந்த சூழலில் ராகுல் படிச்சிருக்கக்கூடிய அந்த கல்லூரியில் 10 நாட்கள் வந்து விடுமுறை கொடுத்துருக்காங்க ஸ்டடி லீவுக்காக. உடனே இவங்க 3 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கவுங்களுடைய சொந்த ஊருக்கு போகாமல் ஒரே ஒரு ஊருக்கு போய் அமைதியான இடத்துல போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அந்த நேரத்தில் இந்த ராகுல் அப்படிங்கிறவரு என்னுடைய ஊருக்கு போகலாண்டா, அங்கே போய் படிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும், அதே மாதிரி சுற்றி பார்க்கவும் நிறைய இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ராகுல் சிறுமலை அப்படிங்கிற அந்த மலைப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தோட்டத்துக்கு போனோம் அப்படின்னா அங்கே ஒரு வீடு இருக்குது, அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, நம்ம 3 பேர் மட்டும்தான், அமைதியாக இருக்கக்கூடிய சூழல் காரணத்தினால நல்லா படிக்கலாம், அதே மாதிரி சுற்றி பார்க்கவும் இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நண்பர்கள்கிட்ட ராகுல் அப்படிங்கிறவரு சொல்கிறாருங்க. இதை கேட்ட உடனே ராகுலினுடைய மற்ற 2 நண்பர்களும் அக்செப்ட் பண்ணிட்டு உடனே 3 பேரும் கிளம்பி திண்டுக்கல்லை நோக்கி வர்றாங்க. எதுக்காக திண்டுக்கல் வர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த மலைப்பிரதேசமான சிறுமலையில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே இந்த ராகுலினுடைய குடும்பத்தார் அங்கே மலையிலேயே இருக்க மாட்டாங்க. சொந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் நகரத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால வாரத்திற்கு ஒரு முறை தான் அந்த மலைப்பிரதேசத்தில் போயிட்டு அந்த எலுமிச்சையெல்லாம் எடுத்துகிட்டு போய் சந்தையில் போட்டுட்டு மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கலுக்கே வந்துடுவாங்க. வாரத்திற்கு ஒரு முறை தான் அந்த குடும்பம் அங்கே போகும். அந்த காரணத்தினால அந்த மலையில் இருக்கக்கூடிய அந்த தோட்டத்து வீடு சும்மா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கலுக்கு வந்து அவங்களுடைய அப்பா கிட்ட சாவி கேட்குறாருங்க. அதை கேட்ட உடனே ராகுலினுடைய அப்பாவும் சரி படிக்க தானே போகிறாங்க, இங்கிருந்து படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாவி எடுத்து கையில் கொடுத்து போய் சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாருங்க. பெரும்பாலும் அந்த மலைப்பிரதேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே தாங்க குக் பண்ணிக்கணும், அதற்கு தேவையான சமையல் சாமான்கள்லாம் எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகுலினுடைய அப்பா அறிவுரை கொடுத்து அனுப்பி வைக்கிறாருங்க. அந்த நேரத்தில் சாவி கொடுக்கும்போது ராகுலினுடைய அப்பா ஒரு முக்கியமான விஷயத்தை ராகுல் கிட்ட சொல்கிறாருங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா வீட்டில் எல்லா அறையும் திறந்தாலும் கூட சித்தப்பாவினுடைய அறையை மட்டும் திறந்துடாதரா அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் கிட்ட சொல்வதை மற்ற 2 நண்பர்களும் கேட்டுறாங்க. அதற்கடுத்து ராகுலும் அவங்களுடைய அப்பா கிட்ட சரி அப்படின்னு சொல்லிட்டு சாவியை வாங்கிட்டு அந்த 3 பேரும் சிறுமலை அப்படிங்கிற அந்த மலையை நோக்கி கிளம்புறாங்க.
அப்படி கிளம்பும்போது மற்ற இரண்டு நண்பர்கள் ராகுல் கிட்ட, ஏன்டா அந்த வீட்டில் உங்கள் சித்தப்பா இருக்கார் அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. அதை கேட்ட உடனே ராகுல் சிரிச்சுக்கிட்டே, சித்தப்பா இருந்தாருன்னா சாவி எதுக்கடா வாங்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா அந்த மற்ற நண்பர்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. உன்னுடைய அப்பா வந்து சித்தப்பா ரூமை திறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவங்க கேள்வி எழுப்புறாங்க. அந்த நேரத்தில் ராகுலுக்கு சின்னதாக ஒரு பயம் கலந்த முகத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒன்றும் இல்லைடா, வீட்டுக்கு போயிட்டு நான் சொல்கிறேன், அந்த வீட்டுக்கு போனாவே உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அவங்க மூன்று பேரையும், அதாவது மொத்தம் மூன்று பேரும் கிளம்பி அந்த சிறுமலைக்கு போய் சேர்றாங்க. பொதுவாக இந்த சிறுமலை அப்படிங்கிற மலை பிரதேசம் இப்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருந்து வசதிகள் மற்றும் வாகனங்கள்லாம் போவதற்கான தார் சாலை வசதி எல்லாம் இருக்குங்க. ஆனால் 2010 காலத்திலெல்லாம் மேக்ஸிமம் ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வாகனங்கள் போகாதுங்க. குதிரைகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த குதிரைகளை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மலை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு போய் சேருவது வழக்கங்க. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து பார்த்திங்கன்னா டூ வீலர் தான் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழியாக ராகுலினுடைய தோட்டத்தை போய் சேர்ந்துடுறாங்க. அதற்கடுத்து அந்த இயற்கை எழில் கொஞ்சம் சிறுமலை அப்படிங்கிற அந்த மலைப்பிரதேசத்தை பார்க்கும்போது இந்த மூன்று பேர்த்துக்கும் ரொம்ப சந்தோஷங்க. ராகுல் அதை பார்த்த உடனே, நான் ஏற்கனவே சொன்னேன்ல நம்ம படிக்கிறதுக்கும் தகுதியான இடம், அது மட்டும் இல்லாமல் யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, சுற்றி பார்க்குறதுனா கூட நிறைய இடம் இருக்குடா, 10 நம்மளுக்கு விடுமுறை இருக்குல்ல, முடிஞ்ச வரைக்கும் ஒரு வாரமாவது இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வீட்டுக்கு போய் சேர்றாங்க. அந்த தோட்டத்து வீட்டுக்கு, அந்த தோட்டத்து வீட்டை பார்க்கும்போதும் இவங்களுக்கு இன்னும் சந்தோஷங்க. ராகுலினுடைய குடும்பம் ஓரளவுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைந்த குடும்பம் அப்படிங்கிறது அந்த வீட்டை பார்த்த உடனே இவங்களுக்கு தெரிய வருதுங்க. மலை பிரதேசத்தில் அந்த காடுகளுக்கு மத்தியில் இருந்தாலும் கூட அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா இரண்டு அடுக்கு வீடு மாதிரி இருக்குங்க. கீழே ஒரு ஃப்ளோர், மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது. இதில் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த மூன்று பேரும் அந்த இடத்திற்கு போய் சேரக்கூடிய நேரம் மாலை ஒரு 6 தோராயமாக ஆயிடுச்சுங்க. ஏற்கனவே இவங்க சமையலுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு போன காரணத்தினால அங்கே வந்து கீழ் ஃப்ளோரில் தாங்க சமையல் கிட்டு இருக்கு, அங்கே போய் சமையல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு மூன்று பேரும் மேல் ஃப்ளோரில் போய் தூங்கலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் சொல்கிறாருங்க. எதற்காகடா மேல் ஃப்ளோரில் போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் கிட்ட கேட்கும்போது, ஒரு முக்கியமான விஷயம் இருக்குடா, வாங்கடா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய படுக்கை அறையை போய் இவங்க செலக்ட் பண்ணுறாங்க. அன்றைய இரவு சாப்பிட்டு முடிச்சுட்டு மேல் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய அந்த படுக்கை அறைக்கு போகும்போது அந்த மாடிப்படிக்கட்டு மரப்படிக்கட்டுகள் மாதிரி இருக்குங்க, அந்த மரப்படிக்கட்டுகள் வழியாக ஏறி போகும்போது ஒரு அறை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டப்பட்டு ரொம்ப, அதாவது பயன்படுத்த முடியாமல் இருக்கிற மாதிரி இவங்க ராகுலினுடைய மற்ற நண்பர்கள் நோட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பூட்டப்பட்ட அறையினுடைய அந்த பூட்டு போட்டிருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாந்திரிய தகடுகள் மற்றும் எந்திரங்கள்லாம் இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு, இது என்னடா ரூமு, பேயக்கான உங்கள் வீட்டில் வளர்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மற்ற நண்பர்கள் ராகுல் கிட்டே கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் ராகுல் அவங்களுடைய கையை பிடிச்சிட்டு வேக வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாடிப்படிக்கட்டு வழியாக ஏறி போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மந்திர தகடுகள் கொண்ட அந்த அறையினுடைய கதவு இருக்குங்க, அதை தாண்டி போனால் தான் இவங்க மேலே தூங்கக்கூடிய அந்த படுக்கைக்கு போக முடியும். உடனே இவங்க ரெண்டு பேர்த்தையும் கையை பிடிச்சிட்டு மேலே வாங்கடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார வச்சுட்டு, அந்த அறை தாண்டா என்னுடைய சித்தப்பாவினுடைய அறை, அப்பா திறக்கக்கூடாதுன்னு சொன்ன அறை அந்த அறை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட உடனே மற்ற இரண்டு பேருக்கும் ஆச்சரியத்தோடு பயம் கலந்த ஒரு திகிலோடு, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்களுடைய குடும்பமும் என்னுடைய சித்தப்பா ஃபேமிலியும் கிட்டத்தட்ட 10 முன்னாடி இந்த வீட்டில் தான்டா வந்து தங்கியிருந்தோம். அந்த காலகட்டத்தில் என்னுடைய சித்தப்பா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரவுடிசம் பண்ணக்கூடிய ஒரு நபர், பக்கத்து தோட்டம் மற்றும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காய்கறிகளை விற்க போனால் மார்க்கெட்டில் எல்லாத்தையும் சண்டை போடுறது அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு நபருங்க. அந்த மாதிரி இருக்கும்போது 10 முன்னாடி ஒரு நாள் அவங்களுடைய சித்தப்பா வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இடத்துல தூக்கு போட்டு தொங்க விட்ட மாதிரி கொன்று தொங்க விட்டாங்க. அடுத்த நாள் காலையில் போய் பார்க்கும்போது அங்கே தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராகுலினுடைய சித்தப்பா தூக்கிலிடப்பட்டு தொங்கி இறந்து போய் கிடக்கிறாருங்க. ஆனால் அவருடைய இறப்பு வந்து மர்மமாகவே இருந்திருக்குங்க. தூக்கு போட்டோம் அப்படின்னா உடம்புலாம் காயங்கள் இருக்க வாய்ப்பே கிடையாது இல்லையா, ஆனால் அவருடைய உடம்புல நிறைய காயங்களோடு இருப்பது மட்டும் இல்லாமல் தூக்குலையால் தொங்க விட்ட மாதிரி எல்லாருமே நோட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதற்கு பின்பு அவரை எடுத்து போய் அடக்கம் பண்ணி அதை பெரிதுபடுத்தாமல் விட்டுட்டாங்க. ஏற்கனவே இவன் நிறைய இடத்துல ரவுடிசம் பண்ணியிருக்கான், யாருன்னு போய் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை பெரிதுபடுத்தாமல் அப்படியே விட்டாங்க. ஆனால் அதற்கு பின்பு தான் ராகுலினுடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. இப்போது அந்த மாந்திரியை கட்டுப்போட்டிருக்கக்கூடிய அந்த அறையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போன ராகுலினுடைய சித்தப்பா வந்து உயிரோடு இருக்கும்போது தங்கியிருந்திருக்காருங்க. அப்படி அவர் இறந்த பின்பும் கூட அவருக்கு வந்து இந்த கருப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, யமகண்டத்தில் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா சில நாட்கள் அவர் உயிர் வந்து பூமியை விட்டு போகாது அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரங்கள் படி சொல்லுவாங்க. அதே மாதிரி இவருடைய உயிரும் வந்து இங்கேயே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அட்வாய்ஸில் போன காரணத்தினால அந்த ஆன்மாவால் மேலோகத்துக்கும் போக முடியாமல் வேறு எங்கேயும் போக முடியாமல் இங்கேயே சுற்றிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருதுங்க. அதை உறுதிப்படுத்தும் வகையில் அவர் தங்கியிருந்த இந்த அறையில் இரவு நேரம் ராகுலினுடைய குடும்பத்தவர் தூங்கிட்டு இருக்கும்போது தத்ரூபமாக அந்த வீட்டுக்குள்ளே உலா வருவதை பார்த்து பயந்து போய் தான் கடைசியாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மாந்திரிகவாதியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த அந்த மாந்திரிகவாதி சில பூஜைகள்லாம் செஞ்சுட்டு ராகுலினுடைய அப்பா கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காருங்க. உன்னுடைய தம்பியாக இருந்தாலும் கூட உண்மையிலையும் கோபமாக தான் இருக்குது, இந்த குடும்பத்தையே அழிக்க தான் பார்க்கும். என்ன காரணம் அப்படின்னா அவன் செத்ததுக்கான நீதி, அதாவது போய் போலீஸில் கூட கம்ப்ளைண்ட் பண்ணல இல்லையா, அதுக்காக உங்கள் மேலேயும் ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய காரணத்தினால நீங்கள் இங்கிருந்து போவது தான் நல்லது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆன்மா அந்த ஆயுட்காலம் முடிகிற வரைக்கும் இங்கேயே தான் இருக்கும். இந்த வீட்லேயும் இறந்து போன அந்த தூக்கு போட்ட மரம் இருக்கு இல்லையா,
இந்த இடைப்பட்ட இடத்துலையே தான் அது சுற்றிட்டு இருக்கும், வேறு எங்கேயும் போக முடியாது. இங்கே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உயிர் பலிகள் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாந்திரிகவாதி சொன்ன காரணத்தினால தான் இந்த வீட்டை வந்து அப்படியே அத்வானமாக விட்டுட்டு திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய அவங்களுடைய வீட்டுக்கு போய் சேர்ந்துருக்காங்க. அதே நேரத்தில் அந்த மாந்திரிகவாதி என்ன பண்ணுறாருனா ராகுலனுடைய சித்தப்பாவினுடைய ஆன்மாவை கட்டுப்படுத்தி அவர் தங்கியிருந்த அந்த அறையிலேயே வந்து அடைச்சி அந்த மாந்திரிக கட்டுகள்லாம் போட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு தடுத்து வச்சுருந்துருக்காருங்க. அந்த காரணத்தினால தான் ராகுலனுடைய அப்பா சித்தப்பாவினுடைய அறையை எந்த காரணத்தை கொண்டும் திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாவி கொடுக்கும்போது சொல்லியிருக்காருங்க. இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் ராகுல் அவங்களுடைய நண்பர்கள்ட்ட அப்படியே சொல்லியிருக்காருங்க. ஆனால் அந்த நேரத்தில் அந்த இரண்டு பேருக்கும் இந்த பேய் நம்பிக்கை இல்லாத காரணத்தினால இதெல்லாம் பார்க்கல இல்லையா, சும்மா இருக்கடா வீட்டில் வந்து பேயை வளர்த்து வச்சுக்கிட்டு ஏன்டா இப்படி உங்கள் அப்பாவும் நீயும் ஜோக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக பேசியிருக்காங்க. இதில் நம்மளுக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும், ஏற்கனவே அந்த ஆன்மாவினுடைய தாக்கம் இருக்குது அந்த வீட்டுக்கு யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த சாவியை கொடுத்து ராகுலினுடைய அப்பா வந்து இங்கே அனுப்பி வச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ஆன்மாவினுடைய அரைக்கதவை திறக்காத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாரத்திற்கு ஒரு முறை இந்த எலுமிச்சை பழங்கள் எடுத்து போய் சந்தையில் போடுவதற்காக வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய அப்பா வந்து இந்த வீட்டில் தூங்குவதாங்க வழக்கம். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த அறையை திறக்காமல் இருக்கிற வரைக்கும் எந்த வித பிரச்சனையும் இல்லை, அந்த காரணத்தினால தான் நம்பிக்கையோடு உங்களை அனுப்பி வைக்கிறேன்னா அரைக்கதவை திறக்காதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காருங்க. இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் பேசிகிட்டே இருக்கும்போது ராகுல் திடீர்னு அவங்களுடைய மற்ற இரண்டு நண்பர்கள்ட்ட மேலே அந்த ஃப்ளோர் இருக்கு இல்லையா அங்கே வந்து பரல்னு சொல்லுவாங்க, அங்கே தான் பெட்ரூம்மாக இருக்குது. அதுக்கடுத்து வெளி சைடுலேருந்து பார்த்தோம்னா வீட்டினுடைய அந்த காம்பவுண்டு ஃபுல்லாகவே பார்க்கலாம். அங்கே பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டி ஒரு இடத்த கை காமிக்கிறாருங்க. அப்படி பார்க்கும்போது மற்ற இரண்டு நண்பர்களுக்கும் பயங்கரமான குஷியாயிருச்சுங்க. என்ன காரணம் அப்படின்னா சிறுமலை அப்படிங்கிற அந்த பகுதியில் காட்டு எருமைகள் மற்றும் இந்த காட்டு பன்றிகள்லாம் இரவு நேரத்தில் வீட்டுக்கு பக்கத்திலேயே வளம் பெறுவது வழக்கங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த மலைப்பிரதேசத்தில் 2010 காலகட்டத்திலே என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்கு வெளிச்சையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீப்பந்தங்கள் மாதிரி விடிய விடிய எரியிற மாதிரி எண்ணெய் ஊற்றி பந்தங்களை வந்து நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்க மாதிரி குத்தி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இந்த ராகுல் அப்படிங்கிறவரும் இந்த மூன்று நண்பர்களோடு அந்த மேலே வந்து தூங்குவதற்கு முன்பு அந்த வீட்டினுடைய அந்த என்ட்ரன்ஸ் பக்கத்தில் காட்டு விலங்குகள் உள்ளே வராமல் இருப்பதற்காக தீப்பந்தங்களை இரண்டு தீப்பந்தங்களை எரியூட்டிட்டு தாங்க வந்திருக்காரு. அதற்கடுத்து அந்த மேல் ஃப்ளோர்லேருந்து அந்த பரல்லிருந்தே அந்த காட்டு எருமைகளை அந்த நெருப்பில் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பக்கத்தில் நின்று மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குங்க. அதையெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு எல்லாமே குஷியாயிருச்சுங்க. இந்த நேரத்தில் இதுக்கு தான் மேல் ஃப்ளோர் கூட்டு வந்து படுக்க சொல்லிடடா அப்படின்னு சொல்லிட்டு ராகுலுக்கு நன்றி சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப டயர்டாக வந்த காரணத்தினால மூன்று பேரும் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய வீட்டுக்குள்ளே வேறு ஏதோ ஒரு நபர் வந்து நடக்கக்கூடிய அந்த வாக்கிங் சவுண்டு மாதிரி ஃபுட் சவுண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சத்தம் நல்லாவே கேட்குதுங்க, காலடி சத்தங்கள். இந்த சத்தம் வந்து ராகுலை தவிர மற்ற இரண்டு நண்பர்களுக்கு கேட்டுட்டு இருக்குங்க. ராகுல் வந்து ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்காரு. இந்த சத்தம் கேட்ட உடனே டக்குன்னு ராகுலை எழுப்பி வீட்டுக்குள்ளே யாரோ நடந்து வர மாதிரி சத்தம் கேட்குதுரா அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் கிட்ட சொல்கிறாங்க. அப்போது ராகுல் வந்து பயத்தோடு என்ன பண்ணுறாருன்னா ரூமை விட்டு வெளியே போகக்கூடாதரா, அது வேற யாரும் கிடையாது அந்த மாந்திரிக தகடுகள் கட்டி வச்சிருக்கக்கூடிய என்னோட சித்தப்பா அவனுடைய அறையில் இருந்தால் கேட்குது. அவர் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அறையில் இன்னும் ஊசலாடிட்டு இருக்காருன்னு சொன்னல அவர் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போதாவது நம்மக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் சொல்கிறாருங்க. ஆனால் ராகுலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே பழக்கங்க, அந்த அறையை திறக்காத வரைக்கும் எந்த வித பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது இவனுக்கு நல்லாவே தெரியும். இப்படி சொன்ன பின்பும் ராகுலினுடைய நண்பர்கள் நம்பவே இல்லைங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய காட்டுரிமைகள் வீட்டுக்கு சுற்றி மேஞ்சிட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால அதனுடைய காலடி சத்தங்களாகவும் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல கிண்டல் அடிச்சு பேயும் இல்லை ஒரு வெங்காயம் இல்லை தூங்குடா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டிருக்காங்க. இதில் ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த வீட்டுக்குள்ளே நடமாடக்கூடிய அந்த காலடி சத்தம் அடுத்த நாள் காலை விடியும் வரைக்குமே அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே தாங்க இருந்திருக்கு. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்ச உடனே காலையில் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் கூட்டிகிட்டு போகிறாருங்க. அப்படி அவங்களுடைய 3 ஏக்கர் தோட்டம் இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் சுற்றி பார்க்கும்போது ரொம்ப பசுமையாக இந்த மலைப்பிரதேசம் அப்படின்னாவே நல்ல இயற்கையாக இருக்கும் இல்லையா, அதை பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது எலுமிச்சம் பழங்கள் மற்றும் இந்த பலாப்பழங்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் இடத்துல சுற்றி பார்த்துட்டே வந்துட்டு இருக்கும்போது ராகுல் டக்குன்னு ஒரு இடத்துல நின்றுட்டாருங்க. அந்த நேரத்தில் மற்ற இரண்டு நண்பர்கள் என்னடா ஆச்சு ராகுல் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த கை காமிக்கிறாருங்க. அப்படி கை காமிக்கும்போது அங்கே ஒரு சின்ன மரம் இருக்குங்க, அந்த மரத்தை கை காமிச்சு என்னுடைய சித்தப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் தான் தூக்கு போட்டு தொங்க விட்டுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த கை காமிச்ச உடனே இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சின்னதாக மன சங்கடம் வரும் இல்லையா, ஏதோ ஒரு நபரினுடைய மரணம் அப்படின்னாவே நம்மளுக்கு சங்கடமாயிரும் இல்லையா. ராகுல வந்து பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்தி சரி வாடா இங்கேயே நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இந்த நிகழ்வுக்கு பின்பு தான் அந்த வீட்டில் அமானுஷ்ய புயல் வீசவே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி என்ன நடச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அன்றைய பகல் முழுவதும் படிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இரவு மறுபடியும் வந்து அந்த மேல் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பரலில் போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று பேரும் கிளம்பி போகிறாங்க. அப்படி போகும்போது அன்றைய நாள் வந்து இந்த மூன்று பேரும் காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறனால பீர் குடிப்பாங்களாட்டிருக்குங்க. அந்த காரணத்தினால மூன்று பேரும் சரக்கடிச்சுட்டு தூங்கிட்டு இருக்கும்போது இன்னொரு திகிலான நிகழ்வு ஒன்று நடக்குதுங்க. ராகுல் எப்போதும் போல இந்த வீடு பழக்கமான வீடு அப்படிங்கிற காரணத்தினால உடனே தூங்கிட்டாருங்க. மற்ற இரண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயெல்லாம் வந்து இந்த செல்ஃபோன் டவர் கிடைக்காது, அதே மாதிரி கேபிள் டிவி வசதியெல்லாம் இருக்காது இந்த மலைப்பிரதேசத்தில். போர் அடித்த காரணத்தினால மற்ற இரண்டு நண்பர்கள் ராகுலுடைய நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பேய் அறை இருக்கு இல்லையா, அதாவது அந்த மாந்திரிக தட்டுகள் தகடுகள் வச்சிருக்கக்கூடிய அறை இருக்கு இல்லையா,
அதுக்குள்ள என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியூரியாசிட்டி வந்து நம்ம ரெண்டு பேரும் இவனுக்கு தெரியாம போய் திறந்துடலான்டா அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அதே மாதிரி ராகுல் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் எந்திரிச்சு போய் அந்த மாடிப்படிக்கட்டு வழியா பாதியில் இறங்கினாவே அந்த ரூம் இருக்குங்க. அந்த ரூமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுத்தியில் எடுத்து அடிச்சு கதவை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியாக ஒரு வழியாக சுத்தியல் சத்தம் கேட்ட உடனே ராகுல் டக்குன்னு முழிச்சு எந்திரிச்சு ஓடி வரதுக்குள்ளேயே இவங்க ரெண்டு பேரும் அந்த கதவை ஓப்பனே பண்ணிடுறாங்க. அந்த நேரத்தில் ராகுல், ஏண்டா இப்படி பண்ணீங்க, அப்பாவுக்கு தெரிஞ்சுனா பெரிய பிரச்சனையாக இருந்தா, பெரிய தப்பு பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே பக்கத்தில் ஓடி வரும்போதே அந்த அறைக்குள்ளே மற்ற இரண்டு நண்பர்கள் போய் சுற்றி பார்க்குறாங்க. டே இங்கே ஒன்றுமே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த இறந்து போன நபரனுடைய பேண்ட் ஷர்ட் எல்லாம் அப்போ, அதாவது அந்த மாந்திரிக பூஜை பண்ணப்போ எப்படி இருக்குமோ அது மாதிரி பயன்படுத்தாமல் இருந்த காரணத்தினால ரொம்ப அழுக்காக வந்து சிலந்தி வலையோடு அப்படியே பின்னி கிடக்குதுங்க. அதற்கடுத்து ராகுல் இவங்க ரெண்டு பேரையும் ரொம்ப திட்டி விட்டு வாங்கடா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்து அந்த பூட்டை வந்து மறுபடியும் எப்படி இருந்துச்சோ அவங்களுடைய அப்பாக்கான வந்து பார்த்தாருன்னா பிரச்சனை ஆயிரும் இல்லையா, அதே மாதிரி பூட்டி அந்த எந்திரங்களையெல்லாம் இருந்த மாதிரியே ஜோடிச்சு வச்சு மறுபடியும் வந்து மேலே வந்து தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி தூங்கும்போது ராகுல் வந்து அழுகவே ஆரம்பிச்சிட்டாருங்க. பெரிய மாந்திரியவாதியை வச்சு இந்த கட்டு போட்டாங்கடா, நீங்கள் எதுக்குடா ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் கூட அந்த இரண்டு நண்பர்கள் மறுபடியும் கிண்டல் அடிச்சுட்டாங்க இருக்காங்க. அந்த நேரத்தில் இவங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு தன்னுடைய வாழ்நாளில் மறக்கவே முடியாத அளவுக்கு ஒரு திகிலான காட்சி ஒன்றை பார்க்குறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட 20-30 காட்டுரிமைகள் அவங்களுடைய வீட்டினுடைய முன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீப்பந்தம் இருக்கக்கூடிய பகுதியில் மேஞ்சிட்டு இருக்குங்க. அப்படி மேஞ்சிட்டு இருந்த காட்டுரிமைகள் திடீர்னு அலறி அடிச்சுட்டு இந்த பயத்தோடு ஓடும் இல்லையா, அந்த மாதிரி வேகமாக அந்த இடத்தை விட்டு மொத்தமாக ஓட ஆரம்பிச்சிருக்குங்க. எதுக்காகடா இப்படி பயத்தோடு அலறி அடித்து எல்லா எருமைகளையும் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அதற்கான காரணமும் இவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குதுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களுடைய தோட்டத்து சைடிலிருந்து ஒரு கரிய உருவம், ஒரு 25-26 வயசு இருக்கக்கூடிய ஒரு வாலிபர் மாதிரி ஒரு உருவங்க, கிட்டத்தட்ட 5-6 உருவத்தில் அப்படியே சாதாரணமாக தத்ரூபமாக ஒரு மனிதன் மாதிரி அப்படியே நடந்து அந்த காம்பவுண்டுக்குள்ளே உள்ளே வருதுங்க. ஆனால் அந்த உருவத்தை பார்க்கும்போதே இவங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்க, அது மனிதன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த உருவத்தை பார்த்த பின்புதான் அந்த காட்டு எருமைகள் எல்லாமே அலறி அடித்து ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குதுங்க. அந்த நேரத்தில் போர்வை இழுத்து போத்திக்கிட்டு ராகுலினுடைய கண்கள்லேருந்து அப்படியே ரத்த கண்ணீரே வந்துருச்சுன்னு சொன்னாங்க. என்னடா ஆச்சு, இது என்னடா யாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்களால் தான்டா இதெல்லாம் நடந்துச்சு, அது வேறு யாரும் கிடையாதுடா, என்னுடைய சித்தப்பா தான், காட்டுக்குள்ளே போயிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே வரும்போது தான் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம், அவர் என்னுடைய சித்தப்பா தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகுல் அழுதுகிட்டே சொல்கிறாருங்க. அப்போது தான் ராகுலினுடைய மற்ற நண்பர்களுக்கு இவன் சொல்வது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு புரிய ஆரம்பிச்சுங்க. அந்த உருவத்தை தான் தத்ரூபமாக பார்த்துட்டாங்களே. அதற்கடுத்து அந்த வீட்டுக்குள்ளே வந்த உருவம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாடிப்படிக்கட்டு வழியாக இவங்களுடைய பெட்ரூம் வழியாக தானே வரணும், இடையில வந்து அந்த மாந்திரிக கட்டுப்போட்ட அந்த உருவம் சித்தப்பாவினுடைய ரூம் இருக்குது, அந்த மரப்பலகையில் அந்த உருவம் மெல்ல மேலே வர்றது அந்த சத்தம் நல்லாவே கேட்குதுங்க. அந்த நேரத்தில் அந்த உருவம் மாடிப்படிக்கட்டு வழியாக மேலே அப்படியே ஸ்டெப்பில் அந்த வரக்கூடிய சவுண்டோடு உள்ளே வந்து அந்த அறைக்குள்ளே போன உடனே அந்த கதவுகள் வேகமாக பட்டார்னு காற்றுல அடுக்கிற மாதிரி சத்தம் கேட்குதுங்க. இதற்கு பின்பு இந்த மூன்று பேரும் ஒரு நொடி கூட இங்கே இருக்கக்கூடாது, காலையில் விடிஞ்ச உடனே நம்ம இங்கிருந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. இந்த நிகழ்வுக்கு பின்பு அன்றைய இரவு முழுவதும் மூன்று பேரும் தூங்கவே இல்லைங்க. என்ன காரணம் அப்படின்னா, முந்தைய நாள் இரவு அந்த வீட்டுக்குள்ளே யாரோ நடமாடுற மாதிரி சத்தம் கேட்கும் இல்லையா, அந்த சத்தம் மறுபடியும் உங்களுக்கு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்குங்க. அப்போது தான் வீட்டுக்குள்ளே நடமாடுவது ராகுலினுடைய இறந்து போன சித்தப்பாவினுடைய ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு புரிய வருதுங்க. இதில் ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, 2010 காலகட்டத்தில் அந்த சிறுமலையில் டவர் கிடைக்காதுன்னு சொன்னேன் இல்லையா, அதற்கு பதிலாக எல்லா வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்லைன் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த லேண்ட்லைன் எடுத்துகிட்டு போய் கூப்பிட்டு அவங்களுடைய அப்பாவை வரவேற்பதற்கு கூட இவங்களுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. என்ன காரணம் அப்படின்னா, அந்த மாந்திரிக ரூம் இருக்கக்கூடிய அந்த வழியை இறங்கி போய் தான் அந்த லேண்ட்லைன் கீழே தான் இருக்குது. ஸோ அதை அடிப்படையாக கொண்டு விடிய விடிய அப்படியே தூங்காமல் இருந்துட்டு காலையில் விடிஞ்ச உடனே வேகமாக கீழே போய் ராகுல் அவங்களுடைய அப்பாவுக்கு கூப்பிட்டு நடந்த விஷயங்கள் அனைத்தையும் அப்படியே சொல்லிடுறாருங்க. இதை கேட்ட உடனே ஃபோனில் ராகுலை கண்டபடி அவங்களுடைய அப்பா திட்டிருக்காருங்க. 10 மேலாக அந்த அறையை திறக்காமல் இருந்தமே, இப்போ திறந்து விட்டீங்களே, உன்னை என்ன ஆக போகுதோ, என்ன உயிர் பலி ஆக போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு திட்டிவிட்டு, நீங்கள் அங்கேயே இருக்கடா நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னன்னா உடனே கிளம்பி இந்த சிறுமலை அப்படிங்கிற மலைப்பிரதேசத்துக்கு சாயந்தரத்துக்குள்ள வந்து சேர்றாருங்க. ராகுலினுடைய அப்பா அன்றைய மாலையே வந்த காரணத்தினால மறுபடியும் அந்த மூன்று பேரும் அன்றைய ஒரு நாள் இரவு தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அன்றைய இரவு எப்போதும் போல சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களுடைய அப்பாவும் சேர்ந்து அந்த மேல் ஃப்ளோர் இருக்கக்கூடிய பரலில் போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாங்க. அப்போது தான் அந்த உருவம் மறுபடியும் அவங்களுடைய கண்களை தட்டுப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகுலுடைய அப்பா இப்படி ஒரு பிளான் பண்ணுறாருங்க. அதற்கடுத்து அவங்க நினச்ச மாதிரியே மறுபடியும் முந்தைய நாள் இரவு எப்படி ஒரு 1-2 தோராயமாக நடந்ததோ அதே மாதிரி 1 தோராயமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பரலில் வெளிச்சையிலிருந்தே அந்த தீப்பந்தங்கள் எரியக்கூடிய அந்த வாசப்படியை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு மறுபடியும் ஒரு திகிலான காட்சி ஒன்று பார்க்குறாங்க. ஆனால் இன்றைய நாள் என்னாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்க அந்த பரல் நோக்கி வெளியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவங்க சைடில் பக்கத்தில் தான் அந்த அறை இருக்குது, அந்த அறை டக்குன்னு திறக்கக்கூடிய சத்தம் கெட்ட உடனே ஏதோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த உருவம் வீட்டிலிருந்து அந்த காட்டை நோக்கி வெளியே போகிற மாதிரி எப்போதும் போல அந்த
தீப்பந்தத்துக்கு நடுவே அந்த வாசப்படி வெளியே நடந்து போகிற மாதிரி அவங்களுடைய ராகுலினுடைய அப்பாவோடு சேர்த்து எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. அந்த நேரத்துலையும் வந்து அங்கே பக்கத்தில் அருகாமையில் மேஞ்சிட்டு இருந்த காட்டெருமைகள்லாம் அலறி அடித்து ஓடி இருக்குங்க. இதை பார்த்த பின்பு ராகுலினுடைய அப்பாவுக்கும் ஒரு வகையான பயம் வந்துருச்சுங்க. இருந்தாலும் மூன்று பேரும் சின்ன பசங்க, நம்ம பயந்தவங்க இன்னும் பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விடிய வரைக்கும் அவங்கள சமாதானப்படுத்தி உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது நள்ளிரவு 3 மணி வரைக்கும் அந்த போன உருவம் திரும்ப வருமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கும்போது அந்த உருவம் திரும்ப வரவே இல்லைங்க. அந்த நேரத்தில் அவங்களுடைய அறையில் வச்சிருந்த வாட்டர் கேனில் தண்ணி இல்லாத காரணத்தினால தண்ணி தவிக்குது அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ராகுலினுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லியிருக்காருங்க. உடனே அவங்களுடைய அப்பா என்ன பண்ணுறாருனா, கீழ் ஃப்ளோரில் தான் தண்ணி இருக்குது, கிச்சன் அங்கே தான் இருக்குது, சரி வாட்டர் கேன் எடுத்து போய் நான் பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ராகுல் வந்து விடவே இல்லைங்க. வேண்டாம்ப்பா, இந்நேரத்துக்கு வெளியே போகாதீங்க, ஏற்கனவே அந்த உருவத்தை பார்த்துட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இல்லைடா அந்த உருவம் தான் போயிருச்சு, இல்லை இன்னும் வரல, அதுக்குள்ளே நான் போய் தண்ணி பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா அந்த அறையினுடைய கதவை திறந்து கீழே போடாமல் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாருங்க. அப்படி அந்த ரூமை விட்டு வெளியே வந்து ஒரு 4-5 படிக்கட்டுகள் தாங்க கீழே இறங்கியிருப்பார். இறங்கின உடனே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சித்தப்பாவினுடைய இறந்து போனவருடைய அறை, அந்த அறைக்கு பக்கத்துலேயே அந்த மரப்பலகையில் அந்த மாடி படிக்கட்டுகளில் சிகரெட் அடிச்சுட்டு அந்த உருவம் வந்து அப்படியே கீழ் ஃப்ளோரை பார்த்து வெறிக்க வெறிக்க பார்த்த மாதிரி உட்காந்துருக்குங்க. இதை பார்த்த உடனே அலறி அடிச்சுட்டு ராகுலினுடைய அப்பா ரூமுக்குள்ளே ஓடி வந்துட்டாருங்க. விடிய விடிய தண்ணியும் கூட குடிக்கலைங்க. காலையில் எந்திரிச்ச உடனே இந்த 10 வருடங்களுக்கு முன்னாடி அந்த ஆன்மாவை கட்டுப்போட்டு அந்த அறைக்குள்ளே தள்ளின அந்த மாந்திரிகவாதி இவருக்கு நல்ல பழக்கங்க. அவருக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே சொல்லி நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதற்கடுத்து அந்த மாந்திரிகவாதியும் திண்டுக்கல் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய நபர் தாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மணி நேரங்களில் இங்கே வந்து சேர்ந்துடுறாருங்க. வந்த உடனே வந்து கீழ் ஃப்ளோரில் வந்து பூஜைகள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமானுஷ்ய பூஜைகள் செய்வதற்காக அந்த மாந்திரிகவாதி ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிக்கிறாருங்க. அந்த மாந்திரிகவாதியோட 2 சிஷியர்களும் வந்திருக்காங்க. அந்த நேரத்தில் ராகுலினுடைய அப்பா மற்றும் அந்த 3 நண்பர்கள் எல்லாத்தையுமே அந்த கீழ் ஃப்ளோரில் அந்த பூஜை நடக்கக்கூடிய இடத்துல உட்கார வச்சு பூஜைகள் நடந்துக்கிட்டே இருக்குங்க. அப்போது அந்த மாந்திரிகவாதி அந்த ஒரு சிஷியன்கிட்ட கையை காமிச்ச உடனே அவர் டக்குன்னு எந்திரிச்சு போய் ராகுலினுடைய ஒரு ஃப்ரெண்டுங்க, அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தியில் எடுத்து அந்த அறை கதவை உடச்சி திறந்து விட்டவர். அவருடைய முடியை போய் அப்படியே அந்த மாந்திரிகவாதியினுடைய சிஷியர் பிடிச்சிட்டாருங்க. பிடிச்ச உடனே அவர் நல்லா தாங்க இருக்காரு, எதற்காக ஏன் தலைமுடியை பிடிச்சிருக்கீங்க, விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அலறிட்டே இருந்திருக்காருங்க. அந்த நேரத்தில் அந்த மாந்திரிகவாதி எதுவும் பேசாதீங்க அப்படியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பூஜைகளை செஞ்சுட்டே இருக்கும்போது அந்த முடியை பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய ராகுலினுடைய இன்னொரு நண்பர் இருக்கார் இல்லையா, அவருடைய உடம்புல ஒரு ஆன்மா வந்து இறங்கி ஆக்ரோஷமாக அவருடைய குரலே வேற மாதிரி பேச ஆரம்பிக்குதுங்க. அந்த நேரத்தில் நீ யார் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ராகுலினுடைய அப்பாவை பார்த்து, நீ என்னுடைய அண்ணனாடா, 10 வருடத்திற்கு முன்னாடி என்னை அடைச்சி வச்ச உன்னை தான் நான் ஃபஸ்ட்டு பழி வாங்குவ அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமாக பேச ஆரம்பிக்குதுங்க. அப்போதுதாங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கு, இறந்து போன ராகுலினுடைய சித்தப்பாவினுடைய ஆன்மா தான் இதற்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேரத்தில் அந்த மாந்திரிகவாதி எவ்வளவோ கட்டுப்படுத்தி அந்த ஆன்மாவை மறுபடியும் அந்த ரூம்குள்ளே அடைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிருக்கக்கூடிய ராகுலினுடைய நண்பர் அவருடைய உடம்புலேருந்து ஆங்காரமாக சிரிக்க ஆரம்பிக்குதுங்க. என்னை கொன்ன 2 பேர்த்த நான் பழி வாங்கிட்டேன், நைட்டே போட்டு தள்ளிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சத்தத்தோடு சிரிக்க ஆரம்பிக்குதுங்க. இதை கேட்ட உடனே இந்த மாந்திரிகவாதி மற்றும் ராகுலினுடைய அப்பா மற்ற யாருக்குமே எதுவுமே புரியலிங்க. யாரை போட்டு தள்ளிட்டேன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அதற்கடுத்து ஒரு வழியாக அந்த மாந்திரிகவாதி அந்த நபரனுடைய உடம்புலேருந்து அந்த ஆன்மாவை விளக்கி விட்டு மறுபடியும் அந்த அறையிலேயே எடுத்துகிட்டு போய் உள்ளே வந்து அடைச்சி மாந்திரிக தகடுகளை போட்டு மறுபடியும் அந்த பூஜைகளை செஞ்சு முடிக்கிறாருங்க. அதற்கடுத்து அந்த மாந்திரிகவாதி ராகுலினுடைய அப்பா மற்றும் எல்லாத்து முன்னாடியும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காருங்க. உன்னுடைய தம்பியினுடைய ஆன்மா இன்னும் ஆக்ரோஷமாக தான் இருக்குது, அதனுடைய ஆயுட்காலம் முடிகிற வரைக்கும் இந்த சுற்றுவட்டார பகுதியிலே தான் சுற்றிட்டு இருக்கும். அந்த காரணத்தினால தான் இந்த பசங்களில் 3ல் யாரோ ஒருத்தருடைய உடம்புல இறங்கி அவர் மூலியமாக இங்கிருந்து வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செஞ்சுருக்கு. அதை நம்ம நல்ல வேலை தடுத்து நிறுத்திட்டோம், அதே அறையில் பூட்டிட்டோம். ஆனால் யாரையோ கொண்டுட்டேன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்களுடைய அப்பா அவசர அவசரமாக என்ன பண்ணுறாங்கன்னா, அன்றைய நாளில் இருக்கக்கூடிய டெய்லி நியூஸை எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுதுங்க, திண்டுக்கல்ல சாலை விபத்தில் மோட்டாரில் போன 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா லாரியில் அடிபட்டு இறந்து போயிருக்காங்க. சரி, அப்படி இறந்து போன அந்த 2 நபர்கள் தான் இந்த ஆன்மா சொன்ன நபர்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக ஒத்து போகுதுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதில் இறந்து போன ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா பழ வியாபாரிங்க, சிறுமலைக்கு அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக பழங்களை கொள்முதல் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு வியாபாரி. இன்னொரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய தோட்டத்திலேருந்து ஒரு 5 தோட்டம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்திற்கு சொந்தமானவருங்க. ஸோ அதற்கு பின்பு தான் இவங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்க, இவங்களுடைய சித்தப்பாவை அடித்து கொண்டது அந்த 2 பேராக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூகிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிகழ்வுக்கு பின்பு அந்த வீட்டில் 1 நிமிடம் கூட யாருமே இருக்க விரும்பலிங்க. உடனே கிளம்பி திண்டுக்கலுக்கு வந்து ராகுலினுடைய அந்த மற்ற நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சொந்த ஊருக்கு போயிட்டாங்க. 2010 நடந்தது பிரதர், இது என்னுடைய தோட்டத்தில் என்னுடைய வீட்டில் நடந்தது தான். இப்போது அந்த வீட்டுக்கு நாங்கள் தோட்டத்தை பயன்படுத்தினாலும் கூட அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா பாலடைஞ்சு போய் இடிகிற நிலைமையில் இருக்குது, நாங்கள் அப்படியே விட்டுட்டோம், என்னுடைய சித்தப்பாவினுடைய ஆன்மா வந்து அங்கேயே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சிருக்காருங்க. இன்று பார்த்த இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன. மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை அது சுவாரஸ்யமாகவும் த்ரில்லிங்காகவும் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ்ய எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.